பழக்கம். நீர்நிலைகளான குளம், குட்டைகள், ஆறுகள், அதே போல் சாக்கடை, திறந்தவெளி சாக்கடைகள், திறந்தவெளி கிணறுகள், திறந்த ஆழ்துளை குழாய்கள், அதே போல் திறந்த நீர் தேங்குகிற இடங்கள், இந்த இடங்களெல்லாம் மக்கள் எப்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு முகாமின் மூலமாகவும், அதே போல் பருவ காலங்களில் ஏற்படுகிற பேரிடர்களான தொடர்மழை, கனமழை, பெருவெள்ளம், அதே போல் மனிதர்களால் ஏற்படுகிற தீ விபத்து, அதே போல் மழையினாலே ஏற்படுகிற நிலச்சரிவு, இது போன்ற பேரிடர்களிலிருந்து மக்கள் தங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒவ்வொரு தமிழரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக நடத்துவதற்கு மாண்புமிகு புரட்சித்தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அரசை தலைமை தாங்கி வழிநடத்தி வருகிற, சாமானிய முதல்வராக சரித்திர சாதனை படைத்து வருகிற, உலகத்திலே விவசாயியுடைய பாதுகாவலராக இன்றைக்கு மக்களிடத்திலே, விவசாயியிடத்திலே, மாணவரிடத்திலே, தொழிலாளர்களிடத்திலே நம்பிக்கை பெற்றிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, இனிமேல் தமிழகத்திலே போதிய விழிப்புணர்வு இல்லாமலோ கவனக்குறைவோடோ எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்பதை ஒரு சவாலாக எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, இந்த விழிப்புணர்விலே பங்கேற்பதற்கு, இந்த விழிப்புணர்வுக்கான செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுடைய கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும், நாங்களும், துறை சார்ந்திருக்கிற அலுவலர்களும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையை, அவருடைய எண்ணங்களை நாம் எப்படி செயல்படுத்துவது என்கிற அடிப்படையில் 32 வருவாய் மாவட்டங்களிலும் ஒரு விழிப்புணர்வு முகாமினை நாம் நடத்தி, ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை துறையில் இருக்கிற குறும்படங்கள், விளக்கப்படங்கள் மூலமாகவும், பள்ளி கல்லூரிகள் உள்ள மாணவர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கின்ற அந்த விளக்கப்படங்களின் மூலமாகவும், அதே போல் இந்த பேரிடர் காலங்களிலே நேரடியாக ஈடுபட்டு மக்களை காப்பாற்றிய அந்த வரலாற்றை படைத்திருப்பவர்கள் எல்லாம் நேரடியாக அவரிடத்திலே மக்களோடு மக்களாக இருந்து இந்த பேரிடர்களை, சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற நம்முடைய கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள், சைலேந்திர பாபு அவர்கள், அதே போல் நம்முடைய தீயணைப்பு துறையிலே இருக்கக்கூடிய, அதே போல் நம்முடைய மாநில பேரிடர் மீட்பு படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மகேஷ் அகர்வால் அவர்கள், நம்முடைய மதுரையினுடைய கமிஷனர் அவர்கள், போலீஸ் கமிஷனர் அவர்கள், நம்முடைய மாநகராட்சி கமிஷனர் அவர்கள், அடிஷனல் கமிஷனர், இதை முதலிலே எங்கே தொடங்குவது? இந்த விழிப்புணர்வு முகாமை முதல் முதலிலே 32 வருவாய் மாவட்டங்களிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மதுரை மாவட்டத்திலே இங்கே தொடங்கி, ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரட்சித்தருடைய 100 விழாவை மதுரை மாவட்டத்தில் நடத்தினார்கள். அது மக்களுக்கு கோடிக்கணக்கான நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாபெரும் விழாவாக அது அமைந்தது. அந்த அடிப்படையில் இந்த விழிப்புணர்வை, மக்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த முகாமை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வினய் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில், எங்களுடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு, நம்முடைய மாநகராட்சி கமிஷனர் விசாகன் ஐஏஎஸ் அவர்கள், கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா அவர்கள், கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு முழுமையான களத்திலே நேரடியாக மக்களை சந்தித்து மக்களின் நம்பிக்கை பெற்ற மீட்பு பணியிலே அனுபவத்தை இன்றைக்கு மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இதன் மூலமாக ஒவ்வொரு தமிழர்களும் தங்களை தற்காத்துக் கொள்கிற, தங்களுடைய பிள்ளைகளை தற்காத்துக் கொள்கிற, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தற்காத்துக் கொள்கிற, தன்னை சார்ந்திருப்பவர்களை தற்காத்துக் கொள்கிற அந்த விழிப்புணர்வு முகாமினை உருவாக்குவதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். இதில் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா அவர்களும், நீதிபதி அவர்களும், மாணிக்கம் அவர்களும், பெரியபுலான் அவர்களும், எங்களுடைய சரவணன் எஸ் எஸ் சரவணன் அவர்கள் முதல் நபராக இதில் பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதேபோல் தென்காசி தமிழகம் கொண்ட மாவட்டத்தை பெற்றிருக்கிற பாண்டியன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த விழிப்புணர்வு முகாம் இதை தொடர்ந்து இன்றைய நாளைய தினம் திருச்சி மாவட்டத்திலும், அதைத் தொடர்ந்து புதன்கிழமை சென்னை மாவட்டத்திலும், அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர் என்று தொடர்ந்து 32 வருவாய் மாவட்டங்களிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இது நடைபெற இருக்கிறது. இதில் இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய லீடிங் பர்சனாலிட்டிஸாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து, அவ் மக்களிடத்திலும், மாணவர்களிடத்திலும், பொதுமக்களிடத்திலும்
இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிற இந்த முயற்சி. இதன் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பாதுகாவலர், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மக்கள் இயக்கமாக இதை உருவாக்கி தமிழர்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், எத்தகைய பேரிடர்களையும் எதிர்கொள்வதற்கு தமிழர்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையை அடைவதற்கும், கவனக்குறைவாக தமிழகத்தில் எந்த விபத்தும் நடைபெறவில்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்கும், குறிப்பாக குழந்தைகள் தங்களை அறியாமல் இந்த பெற்றோர்களுடைய கவனக்குறைவால் நீர்நிலைகளிலே உயிரிழப்பு என்பது அறவே முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிக்கின்ற வகையிலே தான் இந்த விழிப்புணர்வு முகாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி, ஊடக நண்பர்களான உங்களுடைய ஒத்துழைப்போடும் மிக சிறந்த தொலைக்காட்சியாக இருக்கிற அத்தனை தொலைக்காட்சிகளும் இதை மக்களிடத்தில் கொண்டு சென்று இந்த விஷயங்களை, விழிப்புணர்வு நீங்கள் பெற்றிருக்கிற இந்த செய்திகளை, இந்த நிகழ்வுகளை மக்களிடத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப கொடுப்பதன் மூலமாக அது மக்களிடத்திலே இதயத்திலே பதிந்து அவர்களும் உங்களின் மூலமாக ஊடகங்களின் பங்களிப்போடு அவர்கள் முழுமையாக இந்த விழிப்புணர்வு முகாமிலே ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த நல்ல நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த நல்ல நிகழ்வை 32 வருவாய் மாவட்டங்களிலும் நடத்த இருக்கின்ற எங்களுடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் இப்போது உங்களிடத்திலே பேசுவார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த மதுரை மாவட்டத்திலே ஒரு முன்மாதிரியாக இந்த விழிப்புணர்வு பேரணியை, இந்த விழிப்புணர்வு முகாமை இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த அரங்குக்கு உள்ளே நுழைகிற போது தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, அனைத்து துறைகளும் அவர்கள் மேற்கொள்கிற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்டல் என்று சொல்லக்கூடிய கண்காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதே ரோல் மாடலில், இதே ஃபார்மேட்டில் எல்லா மாவட்டங்களும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் ஊடக நண்பர்களுக்கு இப்போது இந்த நிகழ்வுடைய முக்கியத்துவமும் இதை எடுத்துச் செல்கிற நோக்கத்தையும் உங்களிடத்தில் சொல்வாங்க. சார், விசாகன் சார், இங்கே வாங்க. அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த விபத்து, அதே மாதிரி இடர்கள், அதே மாதிரி மனிதனால் ஏற்படக்கூடிய இடர் மற்றும் பேரிடர்கள், இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர்களில் நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், அந்த அங்கில் சமுதாயத்தை மையமாக கொண்டு சமுதாயத்தோட ஓனர்ஷிப்போட சமுதாயத்தை ஈடுபடுத்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நமக்கு சுற்றி உள்ள பகுதியில் என்னென்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து நம்ம தன்னை காப்பது எப்படி, நம்ம ஆகிய அது வீடு மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம போகக்கூடிய இடங்கள், போகக்கூடிய முறை, அதே மாதிரி நம்ம வேலை பார்க்கும் இடங்களாக இருக்கும், பள்ளிகளாக இருக்கட்டும், இல்லையா 20க்கு மேற்பட்ட மக்கள் கூடும் இடங்கள், இந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குது, எந்தெந்த மாதிரி இடர்கள் அந்த பகுதியில் வரலாம், நம்ம மாவட்டத்தில் எந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அண்மையில் நீங்கள் பார்த்துருந்தீங்க லைட்னிங்கில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, தண்ணி தேங்கினா குளம், குட்டை, ஆறு, ஒரு பாழடைந்த போர்வலை மட்டும் மையமாக வைக்காமல் வருங்காலத்தில் அனைத்து வகையான ஆபத்துகளையும் கணக்கெடுத்து அதுக்கு ஏற்கனவே அரசு துறைகள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்தால் கூட முழுமையான வெற்றி கிடைக்கணும்னா பொதுமக்களோடு இணைந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரோக்ராம், சமுதாயத்தை மையமாக வச்சு இந்த திட்டத்தை செயல்படுறதெல்லாம் முழு வெற்றி கிடைக்கும்ங்கிற அறிகுறியோட அந்த திட்டத்தை மதுரை மையமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளைய தினம் திருச்சியிலையும் இந்த அதுக்கு அடுத்த நாள் படிப்படியாக அனைத்து 32 மாவட்டத்திலையும் எடுத்து செல்லப்படும். இதில் அனைத்து துறைகளும் தன்னோட, நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீயணைப்புத்துறை, SDRF, அதே மாதிரி நம்மளோட முனிசிபாலிட்டி, வருவாய்த்துறை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை, EB ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன, அதே மாதிரி கால்நடைத்துறை, கால்நடைகளை பாதுகாப்பது எப்படி, அதே மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா அதை எப்படி பண்ணுறது போன்ற அனைத்து வகையான ஒத்திகையும் இங்கே காண்பிக்கப்பட்டது. பட் அதுக்கு மேலாக பொதுமக்களுடன் இணைந்து அடிமட்ட தவிர ஒவ்வொருத்தரையும் பாதுகாவலன்னா அரசோட இணைந்து சேர்ந்து பணியாற்றுறதுக்கான இந்த திட்டத்தை இங்கே தொடங்கியிருக்கோம். சார், அதாவது பேரிடர் காலகட்டங்களில் வந்து காப்பாற்றுவதற்கு வந்து புதுவிதமான இயந்திரங்கள் எதுவும், கருவிகள் எதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த பெரிய விபத்தில் நடக்கும்போது தீயணைப்பு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கருவிகளே இருக்கு, புதுவிதமான கருவிகள் எதுவும் நம்ம நடக்கணும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரிடர் மேலாண்மைத்துறையிலிருந்து தீயணைப்பு துறைக்கென்று நிதிகள் ஒதுக்கீடு செய்து இப்போது நீங்கள் பார்த்துருக்கிற நவீன கருவிகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலோடு அவர் ஆணைக்கிறங்க வாங்கப்பட்டது. அதே நவீன கருவிகளுக்கு
தேவையான அளவு. இப்போ மரம் இருக்குது, இயந்திரங்கள், அந்த நேரத்தில் தான் கடந்த காலங்களெலாம் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. பொதுப்பணித்துறை, அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, அதேபோல் தீயணைப்புத்துறை அனைவருமே அந்த கட்டர் வச்சுருப்பாங்க. அதேபோல் லைட்டிங், அதேபோல் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் வந்து கொள்முதல் செய்து நம்முடைய மக்களுடைய பாதுகாப்புக்கு மாண்பு முதலமைச்சர்கள் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து அதை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் தேவையான அளவு கொடுப்பதற்கும் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே வந்து மாநில அரசில் சிஆர்ஏ மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒன்று ஏற்கனவே 2010 வந்து உச்சநீதிமன்ற கைட்லைன் இருக்குது. அதனைத் தொடர்ந்து அரசு வந்து 2015 தன்னோட விதிமுறைகளில் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் அதுக்கும் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால் மாவட்ட ஆட்சியருக்கு ஒன்று வருவாய் மற்றும் வளர்ச்சித்துறை மூலமாக பார்க்குறது. இன்னொன்று நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, லீக் ஓனர்ஸ் அவங்க பதிவு அவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, வேளாண்மை மற்றும் இந்த தோட்டக்கலைத்துறை அவங்களையும் ஒரு மீட்டிங் போட்டு அந்த அக்ரிகல்ச்சர்